அனுப்பப்பட்டவர் அனுப்பப்பட்டவர் இடத்திற்கு அனுப்புகின்றார். அந்த இடத்திலே கழுவின பிறகு பாவி அடைந்து திரும்ப அனுப்பப்பட்டவர் இடத்திலே திரும்பி வருகிறார். இன்னைக்கு காலையில நீங்க இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார், சில காரியங்களை சொல்லுகிறார், செய்யும்படியாக சொல்லுகிறார். இது எப்படி ஆகும் என்பதற்காக அனுப்புகிறார். நாம் செல்ல வேண்டும், செய்ய சொன்னதை செய்ய வேண்டும். செய்ய சொன்ன பிறகு மறந்து போய் இல்ல பார்வை அடைந்து அப்படியே போகல, அவர் திரும்ப அவர் இடத்திலே வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற சில நிகழ்வுகள் மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதித்திருக்கின்றார். ஒருவன் பிறவி குருடனாய், பிறவியிலிருந்து பார்வையற்றவனாய் வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கின்றான். யோவான் 9வது அதிகாரத்திலே அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கின்றதை பார்த்து சீடர்கள் கேட்கின்றார்கள், இது இவன் செய்த பாவமா, இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்கும் பொழுது அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய நாம மகிமைக்காகவே இது இப்படி நடக்கின்றது என்று. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்மை பார்த்து சிலர் பேசிக்கொண்டு இருக்கலாம், அது அவன் செஞ்ச பாவமா இருக்கும், இல்ல அவங்க பெத்தவங்க செஞ்ச பாவமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை அனுமதித்திருக்கின்ற காரணம் மற்றவர்களுக்கு வேண்டும் என்றால் பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக. அந்த பார்வையற்றவன் சென்று ஆண்டவரே எனக்கு பார்வையடைய வேண்டும் என்று கேட்கவில்லை, அவன் யாசித்துக் கொண்டிருக்கிறான், அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது மற்றவர்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கின்றார். கீழே தரையிலே துப்பி சேருண்டாக்கி கண்களிலே அவனை அவனிடத்திலே பூசுகின்றார். அவனுக்கு தெரியாது என்ன செய்தார் என்று, ஆனா அவன் உணர்ந்திருக்க முடியும். பார்வையற்றவர்கள் நல்லா உணர்ந்துருவாங்க. அவர் அந்த பூசும் பொழுது அவன் உணர்ந்திருப்பான், என்ன சேறு போல எனக்கு பூசுகிறீரே என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார், நீ போய் வசனத்திலே பார்க்கும் பொழுது 7வது வசனத்திலே நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இயேசு அனுப்பப்பட்டவன், அனுப்பப்பட்டவர் இந்த நபரை அனுப்புகின்றார். அனுப்புகின்ற இடம் சீலோவாம், அதற்கு அனுப்பப்பட்டவர் என்று பொருள். அனுப்பப்பட்டவர் அனுப்பப்பட்டவர் இடத்திற்கு அனுப்புகின்றார். அந்த இடத்திலே கழுவின பிறகு பார்வையடைந்து திரும்ப அனுப்பப்பட்டவர் இடத்திலே திரும்பி வருகின்றார். எவ்ரிதிங் கம்ஸ் பேக் டு ஜீசஸ். இன்னைக்கு காலையில நீங்க இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார், சில காரியங்களை சொல்லுகிறார், செய்யும்படியாக சொல்லுகிறார். இது எப்படி ஆகும் என்பதற்காக அனுப்புகிறார். நாம செல்ல வேண்டும், செய்ய சொன்னதை செய்ய வேண்டும். செய்ய சொன்ன பிறகு மறந்து போய் இல்ல பார்வை அடைந்து அப்படியே போகல, அவன் திரும்ப அவர் இடத்திலே வருகிறான். எல்லாரும் பார்த்து கேட்கிறாங்க, இவன் அவரை போலவே இருக்கிறான்ல, அங்க பிச்சை கேட்டுட்டு இருந்தானே அதே போல இருக்கான்ல, இல்ல இல்ல நான் தான் அதுன்னு நீங்க சாட்சி பகரும்படியாக ஆண்டவர் வாழ்க்கையை திருப்புகின்றவராய் இருக்கின்றார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.